கிரகஸ்தாசிரம நிரூபணம் ஆயிருக்கும். இப்ப வானப்பிரஸ்தாசிரமத்தை நிரூபணம் பண்றாங்க. இது உற்பத்தியை பார்த்து சொல்றாங்க. இனிமேல் வானப்பிரஸ்தாசிரமத்தை பத்தி தெரிவிக்கிறேன். வானப்பிரசன் என்ன செய்ய வேண்டும், யார் வானப்பிரசன் அப்படிங்கிறது, அதாவது கிரகஸ்தனாக இருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை அம்மாவை சம்ரட்சணம் பண்ண சொல்லி பையன் இடத்துல அம்மாவை கூப்பிட்டு இவன் தனியாக வானப்பிரசத்துக்கு போகலாம், அல்லது ஆரியையும் ஊர அழைச்சியில கொடுக்கலாம். அதாவது தம்பதியாவும் போகலாம், இல்லை அம்மாவை வேணும்னா அப்படியே கிட்ட விட்டுருக்கலாம். எப்போ அப்படி எப்போ போகணும், நல்ல நாள்லாம் பார்த்து போகணுமா, பூக்கல பக்கத்திலே நல்ல தினத்துல சுப நட்சத்திரம் இருந்தது மூலம் பார்த்து உத்தராயணத்துக்கு உத்தராயணத்துல போகணும். அங்க அவன் எப்படி இருக்கணும், யம நியமாசனா இதெல்லாம் சொல்றா இல்லையா, நியமங்கள்லாம் அந்த நியமங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்ணணும். வனத்துல காட்டுல இருந்துட்டு இவன் தபசு பண்ணிட்டு இருக்கணும். அந்த காலத்துல என்ன கிடைக்குமோ அதைத்தான் சாப்பிடும். சாகம் மூலம் பழம், இங்க என்ன பழம் கிடைக்கலாம், மூலம் மூலம்ங்கிறது அந்த அடியில வேர் எல்லாம் கிடைக்கிறது, அது வேற கிழங்கு இதெல்லாம் அங்க கிடைக்கக்கூடிய காய்கறி சாகம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த சுவாமியை பூஜை பண்ணும் போதும் அங்க கிடைக்கிற தான் பஸ்து வரைக்கும் பூஜை பண்ணிட வேண்டியதான். அல்லது அவனுக்கு இன்னும் ஒரு விகல்பம், அவன் கிராமத்துக்கு வந்து இக்கட வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். நடக்குது கிராமத்துல இருக்கிறது சாப்பிடக்கூடாது, கிராமத்துல போய் இக்கட வாங்கிட்டு மறுபடியும் மனசுல போய் சாப்பிடணும். அதுல எத்தனை சாப்பிடணும்னு சொன்னா 16 வாய் சாப்பிடலாம், அதுக்கு மேல கூடாது. அதாவது நட்டம் லோகம் இதெல்லாம் வந்து அவன் வெட்டப்படாது, அப்படியே வளர்ந்துருக்க வேண்டியதுதான். லோகத்தி மௌனமாக இருந்தது வாக்கு எதகானிகள் இருக்கு. மௌனம் அப்படின்னு சொன்னா வாயால பேசுறது இல்லைன்னு இருக்கு. வேதாத்தியாசம் மந்திர ஜபம் பண்ணலாம், வேதாத்தியாசம் பண்றது மௌனத்துக்கு காரியம் இல்லை, வாயாலதான் சொல்லணும் அப்படிங்கிறது மௌனம் போச்சு இல்லை. மற்ற பேச்செல்லாம் இல்லாமல் ரொம்ப கவனத்தோடு வேதாபியாசத்தை இப்போது கண்டேன் வேகத்துக்கு கண்டேன் அக்னோத்திரத்தை அவன் அக்னியோட இருக்கான், அதனால அக்னோத்திரம் இருக்க வேண்டியது. அதே மாதிரி பஞ்ச யஜ்யங்களை செய்யலாம், செய்ய வேண்டியது. பஞ்ச யஜ்யம்னு கிரகத்தனுக்கே இருக்கு, கிருத்தாசிரமத்துல வருதோ பஞ்ச யஜ்யம். அவன் கிருத்தாசிரமத்துல ஏற்ற பஞ்ச யஜ்யத்தை தான் இப்ப அனுவர்த்திக்கிறான். அந்த பஞ்ச யஜ்யங்கள் அஞ்சு யஜ்யங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, அது பிரதிதினம் செய்யக்கூடிய இந்த அஞ்சு யஜ்யங்களை அவன் செஞ்சாகணும். அதாவது இது என்னன்னா, தேவ பூஜை பண்ணியாக தேவ யஜ்யம், அதிதிக்கு வந்து இவன் சாப்பாடு போடுறதுக்கே அது மனுஷ யஜ்யம், பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்றது பிதிரு யஜ்யம், பூத யஜ்யாங்கிறது பூத அந்த பிராணிகளுக்கு பலி கொடுக்குறது, காக்கா நாய் இதுக்கெல்லாம் கொடுக்கறது இருக்கே வைஷ்ணுதேவம் பண்ணி அது பூத யஜ்யம்னு சொல்றது. வேதத்தை சொல்றது பிரபுதான் அஞ்சு யஜ்யங்கள். இந்த அஞ்சு யஜ்யங்களை கிரகம் மீட்டிங் செய்யணும் அப்படின்னு அதை பண்ணிட்டு இருக்கணும். அவன் தரிக்க வேண்டியது வஸ்திரம் சீரம் அப்படின்னு சொன்னாக்க மர உள்ள இந்த மாதிரி வஸ்திரங்களை தாரணம் பண்ணிக்க வேண்டும். மூணு வேளையும் ஸ்நானம் செய்ய வேண்டும். எல்லா பிராணிகளிடத்திலும் தயையோடு இருக்கணுமா, அதே சமயத்தில் பிரதிகிரகம் வாங்குறது தானம் வாங்குறதுன்னு தானம் வாங்குறது இல்லை, வாக்கு தானம் கொடுக்குறது, வாங்கறதுக்கு பேர் பிரதிகிரகம். நம்ம லோகத்துல ஏதோ தானம் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்றாலும் தானம் கொடுக்கறது பிரதிகிரகம் பண்றான், தானம் பண்றது அவன், பிரதிகிரகம் பண்றது வாங்கிக்கிறான். அந்த பிரதிகிரகம் பண்ணக்கூடாது, ஆறு இடவுட்டாலும் வாங்கிக்கிறது. மது மாம்சம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சாப்பிடாது, அது பூமியில உண்டானது வனத்துல உண்டானது அந்த மாதிரி வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாது. அதான் மாம்சம் சாப்பிடக்கூடாது, அங்க வனத்துல இருந்துட்டு அங்க கிடைக்கக்கூடிய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது, ஜலத்துல உண்டானது மத்தியாதிகள் அதையும் சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு வாழை சாப்பிட வேண்டிய ஒரு நாளைக்கு, அதுவும் மத்தியானத்துல தான் தெரியுது, ஏன்னா ராத்திரியில வெறும் தானத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியதுங்கிறார். மகிழ்ந்தேனாக இருக்கணும், கோபத்தை அடங்கியிருக்கக்கூடாது, அத்தியாத்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டியது.
பூமியில் தயணம் செய்ய வேண்டியது, கட்டிலிட்டு போட்டுக் கூடாது அப்படிங்கிற தயணம் பண்ற காலத்துல தரையில ஒரு சொல்ல வச்சு அதுல தயணம் பண்ண வேண்டியது. எப்போதும் காயத்ரி ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. கோபத்தெல்லாம் சூடணும், கோவில் சொல்றது அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் ரொம்ப தூரத்தை விட்டு கொண்டு வரணுமா. ஒவ்வொரு மாதத்தையும் சாந்திராயண கட்சிகளுக்கு அனுஷ்டானம் பண்ணணும். கிருஷ்ணன் சாந்திராயணம் பற்றி வியாக்கியானத்துல இருக்கு. நாலு விதத்தா நாலா அஞ்சா அஞ்சு விதமா இங்க சாந்திராயணம் பண்றது தான். சொல்ல சாதாரணமா மனு சொன்னது என்னன்னா, இது சாந்திராயண கிருஷ்ணன் இல்லை, இது பிராஜாபத்திய கிருஷ்ணன். பிராஜாபத்தியம் தான் முதல் கிருஷ்ணம். கிருஷ்ணன் சொன்னா உடனே பிராஜாபத்தியம். அது என்னது அந்த நியமம் என்னன்னு கேட்டா, மூணு நாளைக்கு கால வேளையில சாப்பிட வேண்டியது, மூணு நாளைக்கு சாயங்காலத்தில் சாப்பிட வேண்டியது. சாயங்காலத்துலாம் ஒரே ஒரு வேளை அந்த டயத்துல மாத்திரம்தான் சாப்பிடணும், அந்த தினத்துல மத்த சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு சாப்பாடு போடும் கேட்கப்படாது, தானா கடிச்சுனா சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடவே கூடாது, கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. இப்படியாக பன்னெண்டு நாளாக்கா இந்த மாதிரி பண்ணி முடிச்சாங்கன்னா அது ஒரு பிராஜாபத்தி கட்சம். அங்க சாப்பிடறதுக்கு எவ்வளவு எவ்வளவு சாப்பிடணும், நல்லா ஏகப்பட்டது சாப்பிட்டு அப்புறம் ஒரு பட்சம் கிடைக்கிறது அந்த மாதிரி இல்லை. அதுல சொல்லிருக்காங்க முதல் நாள் மூணு நாளைக்கு சாயங்காலத்துல அப்புறம் பிராத காலத்துலன்னு இருக்கா, முதல்ல பிராத்தா அப்புறம் சாயம்னு இருக்கு. அப்படின்னா சாயங்காலத்துல சாப்பிட சொல்லும் போது 22 வாய் சாப்பிடலாம், பிராத காலத்துல 26, ஒரு 4 வாய் கூட சாப்பிடலாம். அதான் முதல் மூணு நாளைக்கு பிராத காலத்துல சாப்பிடும் போது 26 கவளம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு 22 கவளம் சாயங்காலம் சாப்பிட வேண்டியது. அயாசிதமா கிடைக்குமோ இல்லையோ, அயாசிதமான கிடைக்கிறது நீங்க எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா 24 கவளம் சாப்பிடலாமா. அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு நிரசனம்னு இருக்கோ இல்லையோ, அதுல எத்தனை கவளம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா சாப்பிடக்கூடாது, நிரசனமா இருக்கு, அசனம் இல்லாமல் இருக்கு. அந்த கவலங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவு வேற இருக்கா, உலகமா வாய்ப்புள்ள போட்டுக்கிற அளவு இருக்கணும், கஷ்டப்பட்டு உள்ள அடைக்கும்படியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு கவலம். இங்கேயாக அஞ்சு விதமா சாந்திராயணங்கிறது. அதுல வரைக்கும் சொல்ற திதீரிக்கா மத்தியங்கிறது என்ன, ஒரு மாசம், இது எல்லாமே மாசம். ராஜாபக்ஷம் 12 நாள்ல முடியுது, இது ஒரு மாசம் வந்துருக்கு. கிருஷ்ணபக்ஷத்துக்கு ஆதி, அதாவது பௌர்ணமியான மறுநாள் கிருஷ்ணபக்ஷம். அந்த கிருஷ்ணபக்ஷத்துல 14 கவலங்கள் சாப்பிட வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க வேண்டியது, கிருஷ்ணபக்ஷமும் இல்லையோ. அதுக்கப்புறம் சந்திரனுடைய தலை ஒவ்வொன்றா குறைஞ்சு போகும், அதனால மறுநாளைக்கு அதோட ஒண்ணு குறைச்சு 13 கவலம், 12 கவலம், இப்படி வருஷம் குறைச்சு வேண்டும். அந்த பக்கம் முடியும். கொஞ்சம்னா அமாவாசை வரும், அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, அன்னைக்கு இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வரிசை, ஒரு 3 கிராசம், 2 கிராசம், 3 கிராசம் புரிஞ்சு பண்ணிக்க வேண்டியது. இப்போ பௌர்ணம் உண்டு வந்தாச்சுன்னா 14 கிராசம், அது பூர்த்தி ஆயிடும். அதோட அது ஒரு சாந்திராயணம் ஆயிடும். கிருஷ்ணபக்ஷத்துல அந்த சந்திரனுடைய கலைகள் கயமாகற மாதிரி இவருடைய கிராசங்களை குறைச்சிட்டு வர வேண்டியது. சுக்லபக்ஷத்துல ஒவ்வொன்னா ஏற்றிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளைக்கும். அதாவது திசைவிச்சையில வந்து ஒரு 3 பாகம் இருக்கும் அதாவது உடம்புல, மத்தியத்துல உள்ள பாகம் சின்னதா இருக்கும், இரண்டா ரெண்டா பார்க்கும் போது இப்படி ஒரு கொஞ்சம் வளைஞ்சு இதுவா இருக்கும். அதாவது ஆரம்பம் பெருசா இருக்கு, அப்புறம் மெதுவா குறைஞ்சு வருது, நடுப்புற மத்தியம் ஒண்ணும் இல்லையே, அப்புறம் மெதுவா வளர்ந்து வருது. ஒரு எறும்பு ஆகாரத்துல அதை ஒரு கல்பனை பண்ணியிருக்கேன், அதனால திசைவிச்சாக. அடுத்தது என்னன்னா அந்த எவமத்தியம் எப்படி தெரியுமா, இந்த எவையை எடுத்துக்கிட்டே வச்சுக்கோனேன், அந்த 3 பாகம் மட்டும் இந்த நோயும் அந்த நோயும் இன்னதா இருக்கு, எறும்பு போல இருக்காது, மத்தியில சூலமா. அப்ப அதை போல பாக்கிறது என்ன அப்படின்னா, முதல் 4 கிராசம், அப்புறம் 2 கிராசம், 3 கிராசம், 4 கிராசம், நடுப்புற வர அந்த பௌர்ணமியோ பௌர்ணமியோ அமாவாசை எது வருதோ பௌர்ணமி தான் வரும் வச்சுக்கோனேன், அந்த பௌர்ணமி அன்னைக்கு 3 கிராசம், அதுக்கப்புறம் மெதுவாக வரும். இந்த மாதிரி பண்ணா இந்த எவையோட ஆகாரத்துல இருக்கு, எவத்துமி ஆகாரம், இது எவ மட்டும்
சுக்லபக்ஷத்துல ஆரம்பிக்கிறது, அதாவது அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்க வேண்டியது. ஆரம்பிச்சா சந்திரனுடைய கலை ஒவ்வொன்னா வளரும். முதல் நாள் ஒரு கிராகம், ரெண்டு கிராகம், மூணு கிராகம், அது சொன்னதுக்கு நேர் விபரீதம். ஏற்கனவே சொன்னது அந்த மாதிரி ஆரம்பிச்சு முழுக்க நடுக்கிற சாப்பிடுற நாளா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் குறைச்சுன்னு வந்தாக்கு ஜபபத்தமான ஜபபத்தம் சொல்லப்படுறது சாந்திராயணம். விஷயாந்திராயணம் அப்படின்றதுன்னா ஒரு மாதத்துக்கு அபிஷாந்தத்தினால செய்யப்பட்ட பிண்டத்த மூணு மூணு பிண்டம் தான் ஒரு நாளைக்கு பிரித்து ஒரே மூணு மூணு கவலை சாப்பிட வேண்டியது. இப்படி காட்டி சாப்பிட்டு வந்தாக்க அதுக்கு விஷயாந்திராயணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பிண்டங்களை காலப்புறம் நாலு பிண்டம், சாயங்காலம் நாலு, இந்த மாதிரி சாப்பிட்டான்னா இல்ல காலங்குறையோ இல்ல சாயங்காலமோ தான், ரெண்டு வேளையும் இல்லை. பிராத்தா இல்ல சாயங்காலத்துல நாலு கவலை சாப்பிட வேண்டியது. இப்படி ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தான்னா அது சுசுகாந்திராயணம்னு பேரும். எதிகாந்திராயணம் அத்தியான மாத்திரம் எட்டு எட்டு பிண்டம், எட்டு எட்டு கவலம் சாப்பிட்டு வருது ஒரு மாசத்துக்கு. இது எதிகாந்திராயணம், இது சர்வ கர்மசக்தி எல்லா பாபத்தையும் போகக்கூடியது. அந்த தபசு பண்ணலாம்னு ராஷ்டிரமாவது இந்த மாதிரி சரீரத்துக்கு லேசத்தை கொடுத்துருந்தா தபசு வெளியாகும். என்னெல்லாம் பண்றான் கிரீஷ்ணு, வெயில் காலத்துல கிரீஷ்மருக்குள்ள நல்ல வெயில் காலத்துல அஞ்சு அக்னிக்கு நடுப்புற இருக்கிறது, அஞ்சு தாபத்தை கொடுக்கக்கூடிய தேஜத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடியது. அது என்னன்னு கேட்டா தாபம் நாலு பக்கம் அக்னி இருக்கு, மேல தூங்கிருக்கு, அஞ்சு தபிக்கிறது, இதுவும் சூட்ட கொடுக்கறது அதுவும் சூட்ட கொடுக்கறது வெயில் காலத்துல அப்பேற்பட்ட இதுல இருக்கிறதுங்கிறது. அதே சமயத்துல வருஷ ஆகும் அப்புறம்னா மேகம், மழை வந்தா உள்ள போகாது, இங்கே மழையிலே நனைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இங்க அந்த மேகங்கள் இருக்கும் அங்கே இருக்க மழை வந்து வேற வேண்டியதான். ஈரவஸ்திரத்தோடு இருக்கணுமா, உருவம் உருவில ஈரவஸ்திரத்தோடு இருந்தா இன்னும் ஜாஸ்தி இருக்கு, அந்த மாதிரி இருக்க வேண்டியது. இந்த பணினா கிரமசகா வர்த்தகம் தபா, அவனுடைய தபத்தாங்க காணம் பண்ணிட்டு ஈரவஸ்திரத்தோடு அப்படியே இருக்கிறது. மூணு வேலையை சாணத்தை பண்ணிட்டு சுற்றுக்களுக்கும் தேவதைகளுக்கும் ஜலத்தினால தர்ப்பணம் பண்ண வேண்டியது, ஊர்காலில் நிற்க வேண்டியது, ஏக பாதை அதுவும் வாயு பக்கான வாயு விசாரத்துண்டு. வாயு தான் ஒண்ணு கோயில் போயிட்டு ஒண்ணு இருக்கு, ஊஞ்சுதான் கோயில் இருக்கு, வேற ஒன்று உள்ள போகல, ஜலம் மற்ற அன்னமும் உள்ள போகலன்னு சொன்னா அது வாயு பக்கான அந்த மாதிரி இருக்க முடியலன்னு வச்சுக்கிறேன், அந்த சக்தி இல்லை. அப்ப ஏதோ பால் இந்த மாதிரி சாப்பிட வேண்டியது. அதாவது மூலம் வேறு, பழம்ங்கிறது பழம் பழம், அதுக்கப்புறம் வந்து பயகான்னு சொன்ன பால், அதுக்கப்புறம் ஆபகா ஜலம், அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் ஆகாஷம். இதுல முன்னாடி சொன்னத விட பின்னாடி சொல்றது, அப்புறம் சொன்னது வாயு பட்சா ஆகாச பட்சா கூட உண்டு உண்டு. வருஷத்துக்கு நடுவு நாள்ல நடுத்துற வரக்கூடிய நாள்ல இந்த மாதிரி இருக்கணுமா. சுக்லபக்ஷத்துல பாலை முடிக்க வேண்டியது, கிருஷ்ணபக்ஷத்துல கோமதத்தை குடிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. அந்த மரத்திலேருந்து இலை உதிர்ந்துடுறதோ இல்லையோ, உதிர்ந்து போன இலைகளை சாப்பிட வேண்டியது. ஜீர்ணமான பரம் அது மரத்துல இருக்கிற இது, அது அதுதான் போய் ஜீர்ணமாயிடுச்சுன்னா தானா உதிர்வு அதை சாப்பிடுவது. அல்லது இப்ப சொன்னோம் கிருஷ்ணம் திருச்சிரமாவது பண்ணிட்டு இருக்கு, யோகாபியாசத்துல யாராவது தியானத்துல இருந்து பகவான தியானம் பண்ண வேண்டியது, கணகேஸ்வரத்தை தியானம் பண்ண வேண்டியது. அவ எப்படி இருக்கணும், என்ன தரிக்கணும்னு சொன்னா கிருஷ்ணாஜன அவசியம் தரணும், தியானம் பண்ணணும், மாந்தோல் மேல் உத்தரிய வஸ்திரம் இருக்கணும், யோக வீதம் கூட இருக்கணும், இப்படி இருந்துட்டு அங்க வாசம் பண்ண வேண்டும். இல்லைன்னா இந்த அக்னி எல்லாம் வச்சுன்னு பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வானப்பிரசத்துல இது எல்லாத்துக்கும் ஒரு இருக்கு. அந்த சன்னியாசம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அக்னிகமாரோபணம் ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவை பண்ணி சுட்டுடலாம். சுட்டுடுறது என்ன பண்றது, எப்போ ஆத்மனி தியான தர்ப்ப எப்போதும் ஆத்ம தியானத்தில் இருக்க வேண்டியது. அனக்னி அக்னி இப்போ இல்லை வந்துட்டு, அக்னி வேண்டியதில்லை, அங்கேதா இருக்கிறதுக்கு இடம் இல்லை, முன்னாக மோட்சத்தை உத்தேசமாக கொண்டவனாக இருக்க வேண்டியது. அங்கே எப்போதும் உபனிஷத்தை சொல்லிட்டே இருக்கிறது, உபனிஷத்தை அபியாசம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இப்படியாவது இருக்கலாம் கிரகஸ்தன் வந்து எந்த மந்திரத்தை சொல்லி விபூதி எடுத்துருந்தானோ அதே மந்திரத்தை சொல்லி இவன் விபூதி எடுத்துக்க வேண்டியது. உத்த மந்திரத்தான்
மனஸ்தனாக இருக்கிறவன் எப்போ அவனுக்கு வைராகியம் நன்னா ஏற்படுகிறதோ அப்போ இது பண்ண வேண்டியது, சன்னியாசம் பண்ணிக்க வேண்டியது. அப்போ வானப்பிரஸ்தத்திலே அவன் வந்து சன்னியாசியாக இருந்துட்டு வரணும் என்று அவன் தன் காட்சி பண்ணியிருந்தார். அக்னியோட கூட இருந்துட்டு அவனுக்கு சொன்ன கடமைகள் எல்லாம் அவன் பண்ணிட்டு தான் இருக்கணும். வைராகியம் வந்துவிட்டு தீர்மானமான உடனே எல்லாருக்கும் விட்டுட்டு சன்னியாசம் பண்ணிவிடலாம். அல்ல குசிஷ்டகம் பகூரகம் அம்சம் பரவாகம் நாடு ஒரு சன்னியாசி, அவனவனுக்கு எது சௌகரியப்படுமோ அவன் தர்மத்தை மேலே சொல்லுவாரு. எது அவனுக்கு சௌகரியப்படுமோ தோன்றதோ வைராகியம் அதுக்கெல்லாம் தகுந்தா போல இந்த ஆக்கிரமங்களை கிரகிக்க வேண்டியது. சங்கிரகமாக இப்படி சொல்லப்பட்டது, இதை ஸ்ரத்தையோடு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சுவாமி சொல்றாரு.